இல்லை நாய் சேகர் தலைப்புக்கு வந்து பிரச்சனை இருக்குது. நீங்கள் தான் அது வந்து பண்ணுவீங்க படம். அந்த நாய் சேகர கேரக்டரை உருவாக்குற மூளை இது, முக நான். இதுக்கு பதில் அவர் சொல்லுவார். தலைநகரம் படம் டைரக்ட் பண்ணும்போதே நாய் சேகர்ன்ட்டு, தலைநகரம் படம் பண்ணும்போதே நாய் சேகர்ன்ற ஒரு கேரக்டரை நாங்கள் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து வடிவேலன் தான் நடிச்சிருந்தார். இப்போ கைப்புள்ளனா யார்? வடிவேலு. வீரபாகனா வடிவேலு. என்கவுண்டர் ஏகாம்பரம்னா வடிவேலு. அப்போ நாய் சேகர்னா வடிவேலோட முகம்தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இன்னொருத்தரோட முகத்தில் அதை வச்சு பார்க்க முடியாது. பதிவு பண்ணி வச்சுருக்கிறவங்க வந்து வடிவேலு சாருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். அதனால் அவங்க மறுபடியும் வடிவேலனை நடிக்க வந்திருக்காரு. அதனால் அவங்க வந்து அதை ஒரு பெருசாக சொல்ல மாட்டாங்க, டைட்டில் கொடுத்துருவாங்க. அதுக்குண்டான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, அது டைட்டில் முடிஞ்சிடும். அதுதான். ஸோ ஆடியன்ஸோட பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தேட்டருக்கு வரோங்கிறதே பெரிய இதுவாக இருந்தது. ஏன்னா மாஸ்டருக்கு அப்புறம் பெருசாக நம்ம தேட்டருக்கு போகாத சுச்சுவேஷனாக இருந்தது. அப்படி இப்போ அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படமும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் தேட்டரில் வந்து மாஸ்க் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அது அர்பவன் சிங் பயங்கர ஜாலியாக இருந்தது. ஏன்னா ஒரு நிறைய காசிப்லாம் கேட்போம்ல, சும்மா நடிகர்கள்லாம் வேறு நடிகர்கள் பற்றி கேட்டிருப்போம். இதில் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் பற்றிலாம் கேட்டு, சச்சின் எப்படி, தோனி எப்படி, இந்த மாதிரிலாம் கேட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. அதான். ஆமாம் ஆமாம். இல்லை ப்ரோ, அது என்னென்னா, நாங்கள் வந்து படம் வந்து ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அந்த டைட்டில் தான் அந்த, ஏன்னா அந்த கதைக்கு அந்த டைட்டில் எவ்வளோ முக்கியங்கிறது கண்டிப்பாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நாய் ஃபுல்லாக நடிச்சிருக்கு. அண்டு நிச்சயமாக அந்த டைட்டிலுக்கு நியாயம் சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நம்புகிறோம். அண்ட் கண்டிப்பாக ஒரு லெஜண்ட் வடிவேல் சாரோட மிகப்பெரிய ஃபேனுங்கிற முறையில் நிச்சயமாக அந்த படத்துக்கு அந்த டைட்டிலுக்கான நியாயம் சேர்ப்போம். இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருந்தாங்க, நாங்கள் வச்சுருக்கோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கேட்டாங்க. அப்படி என்னென்ன ஒன்றே ஒன்று நாங்கள் படம் எடுத்து முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டாப்பிக்கே ஆரம்பிச்சிது. அதனால் மட்டும்தான் எங்களால் இது பண்ண முடியல. ஒருவேளை நிச்சயமாக படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இது வந்திருந்ததுன்னா நம்ம இது பண்ணியிருந்தோம். ஏன்னா படம் பூரா நாய்சேகர் நாய்சேகர்னு சொல்லி எடுத்துட்டோம். ஸோ எந்த வகையிலும் மாற்ற முடியாத சுச்சுவேஷன் இருந்த காரணத்தினால மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணோம். அது அவங்க தரப்பில் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி, ஆமாம், சுமூகமாக பேசி தான் இது பண்ணியிருக்கு. பட் என் நானும் சொல்கிறேன், நிச்சயமாக அது நாய்சேகர், அது வடிவேல் சார் தான். நானும் வந்து அவருடைய மிகப்பெரிய ஃபேனுங்கிற முறையில் இதை சொல்லிக்கிறேன். யா. Thank you.